பாரதி கண்ணம்மா சீரியல் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் கண்ணம்மா அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்ற செய்தியை கேட்டதுமே இந்த ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா டிஆர்பி இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் டஸ்கி டோனில் இருக்க பொண்ணு கண்டிப்பாக சாதிக்க முடியும், அவன் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்து சாதிக்கிறான்றத ரொம்ப அழகாகவே இந்த ஸ்டோரியில் காட்டுறாங்க. இந்த சீரியலை பார்க்கறதுக்கு முக்கிய காரணமே கண்ணம்மா தான், அதாவது ரோஷினிக்காக தான் பார்க்குறாங்க. ஏன்னா வெற்றி விழாவில் பல பெண்கள் வந்திருந்தாங்க. அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, இவங்களை டிவியில் பார்க்கும்போது என்ன நானே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நானும் இப்படி தான் லைஃப்பில் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்கேன், இவங்க தான் எனக்கு எக்ஸாம்பிள், இவங்க தான் என்னுடைய ரோல் மாடல், ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. விகே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லைங்க ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணம்மா மட்டும் இல்லாமல் வெண்பாவும் இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. கண்ணம்மாவுக்கு பதில் இவங்களா அவங்களான்ட்டு ஒவ்வொருத்தரோட நேமும் வந்துட்டே இருக்குது. இதில் குறிப்பாக யாரடி நீ மோகினி இந்த சீரியலில் ஹீரோயின் கேரக்டர் பண்ண வெண்ணிலா, அதாவது நட்சத்திரா தான் இப்போ கண்ணம்மா கேரக்டர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் பரவலா போயிட்டு இருந்தது. ஆனா அவங்க இல்லப்பா, இவங்க தான் பாருங்க கண்ணம்மா மாதிரியே இருக்காங்க, இவங்க தான்ப்பா கண்ணம்மாவை நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆமாங்க, அவங்களுடைய நேம் வினுஷா தேவி, இவங்க ஒரு மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ். இவங்க நடிச்ச N4 படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. 2022 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். மாடலிங்ல ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க இவங்க ஒரு டிக்டாக் வீடியோ மூலமா ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன வீடியோனா, திமுரு படத்துல விஷாலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேர்ள் நடிச்சிருப்பாங்க. நடிகை ஸ்ரீயா ரெட்டியோட ஒரு சீன் வேற லெவல் அல்டிமேட் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் அப்படியே இவங்க டிக்டாக்கா பண்ண அந்த வீடியோ வேர்ல்டு வைடு ஃபேமஸ்ங்க. நம்மா இந்த பொண்ணு பார்க்க அந்த பொண்ணு மாதிரியே இருக்காங்க, ஒருவேளை அவங்க தான் இவங்களோ, இல்ல இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்தது. ஆனா இவங்க கண்ணம்மா கேரக்டருக்கு செட் ஆவாங்களா, ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. ஏன்னா கண்ணம்மா கேரக்டர் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப காமான ஒரு கேரக்டர், அதே நேரம் சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க பொங்கி எழுந்துருவாங்க. அதனால ஆடியன்ஸ் இவங்களை ஏத்துக்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஒரு சில சீரியலே ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா சீரியல் ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லைங்க. மெயின் கேரக்டர் பண்ற கண்ணம்மாவையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அடுத்து வில்லி கேரக்டர் பண்ற வெண்பாவையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டருக்கு அனிதா சம்பத் ஆப்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க வெண்பா கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்களா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரோஷினிக்கு பதிலாக வினுஷா வந்திருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இப்படி பிகேல ஒரு குழப்பங்கள் நடந்தா இப்போ RR2 ஒரு குழப்பம் வந்திருக்குங்க. நேற்று சஞ்சு கயல் ப்ரொமோஷன் லைவ் வீடியோல குட்டி ஐலா பார்ட் 2 நாங்க வெயிட் பண்றோம் சொன்னாலும் சொன்னாரு. அப்ப ராஜராணி 2 சந்தியா கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு ஆடியன்ஸ் மத்தியில கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. சேஞ்ச் பண்ணாலும் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சீரியல் ரன் பண்ணணும். ஏன்னா சித்துக்கு ஆல்ரெடி ஸ்டேயா அப்படின்ற வருங்கால மனைவியும் இருக்காங்க. அவங்க கூட நிறைய பேர் பேர் பண்ணுங்க பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சந்தியா கேரக்டர் பண்ற ஆலியா வெளியே போனாலும் ஸ்டேயா அந்த கேரக்டர்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சீரியலை விட்டு மூவிக்கு ஜம்ப் பண்ணிட்டே இருக்காங்க. சோ சீரியலோட நிலைமைகள் என்ன ஆக போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.